கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள நாகசக்தி சித்தர் பீடத்தில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் மழை பெருக வேண்டும், மக்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அமைதி ஜோதியை பௌர்ணமி நிலவன்று ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி அவர்களுடைய தலைமையிலே நானும் நியூ லைஃப் சர்ச்சினுடைய போதகராக இருக்கிற அருமை சகோதரர் இமானுவேல் ஜேக்கப் அவர்களும் இணைந்து ஒரு அற்புதமான அமைதி ஜோதியை ஏற்றி மத நல்லிணக்கத்தின் மாண்பை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம். பாரதம் என்பது இயல்பாகவே எல்லா மதங்களையும் அங்கீகரித்து எல்லா மதத்தின் உணர்வுகளையும் போற்றுகிற ஒரு தேசம். நீங்கள் பாரதத்தை தாண்டி எந்த நாட்டிற்கு போனாலும் எங்கள் மதம் சிறந்தது என்பதோடு மட்டும் நின்றாமல் பிற மதங்களுடைய வழிபாட்டு உரிமை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதற்கு பெரிய உதாரணத்தை நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் மற்றும் சீனா இரண்டையுமே சொல்லலாம். இந்த நாடு துண்டாடப்பட்டு மதத்தின் பெயரால் ஒரு நாடு பிரிந்ததென்றால் அது பாகிஸ்தான். அங்கே இஸ்லாமியர்கள் மிகைத்திருந்தார்கள். இந்துக்களை பொறுத்தவரை 9-10% இருந்தார்கள். இது 1947. 2023 சர்வே இன்றைக்கு எடுத்தால் பாகிஸ்தானுடைய மக்கள் தொகையில் 2-3% மேலே இந்துக்கள் கிடையாது. அதே நீங்கள் நேரடியாக இப்படி திருப்பி பாருங்கள், நம்முடைய பாரதத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு 12% இருந்த அன்றைய மக்கள், அதாவது மொத்த அளவில் குறைந்தபட்சம் அன்றைக்கு மொத்தம்னா சிறுபான்மை மக்கள் எல்லாமே சேர்ந்து 12, இஸ்லாமியர்கள் மட்டும் அன்றைக்கு 8% இருந்தார்கள். அப்போ சுதந்திர காலகட்டத்தில் இந்த நாடு பிளவுபடும் பொழுது 8% இருந்த இஸ்லாமியர்கள் இன்றைக்கு 2023 நிலவரப்படி மத்திய அரசின் புள்ளி விவரமே 15% சொல்லுகிறது. அப்போ பாரதத்தில் இஸ்லாமிய மக்கள் தொகை பெருகி இருக்கிறது, பாகிஸ்தானில் இந்து மதத்தினுடைய மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? பாரதம் என்பது பண்பாடுகளால் கலாச்சாரங்களிலால் பிற மதங்களுடைய நம்பிக்கைகளையும் ஏற்று வாழக்கூடிய பக்குவமுள்ள மக்கள் வாழக்கூடிய தேசத்தில் எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருப்பதனால் இங்கு ஒவ்வொரு மதத்தினரும் உரிமையோடு சுதந்திரத்தோடு அவருடைய மத நம்பிக்கைகளை வழிபாட்டு முறையை செய்ய முடிகிறது. பாகிஸ்தானில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகள் குறிப்பாக கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், ஜெயின மதமாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், அவருடைய நம்பிக்கைகள் எல்லாம் கேள்விக்குறியாக்கப்பட்டு அவருடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புக்குள்ளாகப்படும் பொழுது வேறு வழி இல்லாமல் அகதிகளாக அவர்கள் பாரதத்தை நோக்கி வரக்கூடிய சூழலில்தான் சிஏஏ என்று சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டத்தையே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு கொண்டு வந்தது. இதை எதுக்கு ஒப்பிடுறோம்னா, இந்த தேசத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் முதலில் புரிந்து கொள்ளணும், நாம் இந்த மண்ணில் வாழ்கிறோம், இந்த மண்ணில் தான் மரணிக்கப் போகிறோம், இந்த மண்ணின் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நாம் எங்கோ இருக்கிற அரேபிய கலாச்சாரத்தை இங்கு போல்வதோ, எங்கோ இருக்கிற அரேபிய மக்களுடைய வாழ்வியலை போன்று நாங்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பதோ, அது அறியாமை மட்டுமல்ல அது பாரத தேசத்திற்கு செய்கிற துரோகமாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா சுதந்திரம் அடையும் பொழுது பாகிஸ்தான் என்ற தனி நாடு உருவாகும் பொழுது இஸ்லாமியர்கள் எல்லாம் அங்கே வாருங்கள் என்று அழைத்த பொழுது கூட இங்கிருந்த எந்த லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களும் போகலை. நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமியர்கள், அவர்கள் என் பாரதம், என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு, இந்த கலாச்சாரத்தில் இந்த பண்பாட்டில் தான் நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு முடிவெடுத்து இருந்த அந்த மக்களின் வாரிசுகள் நாங்கள். அப்போ எங்களுடைய முன்னோர்கள் என்பவர்கள் யார்? இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த அஷ்ஃபக்குல்லா கானும், இந்த தேசத்தை உலகிற்கு மத்தியில் உயர்ந்து காட்டிய அப்துல் கலாமும், இவர்கள்தான் இஸ்லாமியர்களுக்கான முன்மாடலே தவிர எங்கோ இருந்து வந்த, பாரசீகத்திலிருந்து வந்த, ஆப்கானிஸ்தானில் வந்த பாபரும் அக்பரும் எப்படி இஸ்லாமியர்களுக்கு முன்னோடியாக இருக்க முடியும்? இதுதான் எங்களுடைய கேள்வி.
அதனால் நம்முடைய மண்ணில் நம்முடைய கலாச்சாரத்தில் நாம் பின்பற்றி இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளோடு நம்முடைய இந்து சொந்தங்களோடு நம்முடைய கிறிஸ்துவ சொந்தங்களோடு இணைந்து வாழ வேண்டுமென்றால் முதலில் நாம் பெரிய மனது படைத்தவர்களாக இருக்கணும். ஏன் இதை கோவை மாவட்டத்தில் இவ்வளோ விரிவாக சொல்ல வேண்டியிருக்குன்னா, கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 20-25 ஆண்டு காலமாக மத சகிப்புத்தன்மை இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, இஸ்லாமிய மக்கள் கணிசமாக அடர்த்தியாக வாழக்கூடிய இடங்களில் பிற மதங்களுடைய நம்பிக்கைகளை பற்றி பேசுவதோ, பிற மதங்களுடைய ஊர்வலங்கள், உதாரணத்திற்கு விநாயகர் சதுர்த்தி போன்ற ஊர்வலங்களோ நடைபெறுமையானால் அதை தடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது. வட மாநிலங்களில் இப்படி இஸ்லாமியர்கள் கடந்த காலங்களில் தடுத்து அது கலவரமாக மாறி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இங்கே எப்படி அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக இருக்குமோ, வட மாநிலத்திலும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் இப்படி இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற பகுதியில் இந்து மத நம்பிக்கைகளை எதிர்த்து அவர்களுடைய ஊர்வலங்களை தடை செய்து அதன் மூலமாக ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் பொழுது இயல்பாகவே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் பகைமை உணர்வாகி அது முத்தி போய் இன்றைக்கி மிகப்பெரிய அளவிற்கு உயிரிழப்பு, அதிலும் இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதுதான் இன்றைக்கு கோவையிலும் நடக்கிறது. கோவையில் நீங்கள் பாருங்கள், உக்கடம் பகுதி இருக்குது, அங்கே ஒரு தேசிய நீரோட்டத்தை பற்றியோ பாரத பிரதமருடைய நலத்திட்டங்களை பற்றியோ அல்ல இது மாதிரி ஒரு நல்லிணக்க கூட்டத்தை நடத்த முடியுமான முடியவே முடியாது. உக்கடம் பாகிஸ்தானில் கிடையாது. உக்கடம் என்பது வந்து ஒரு பாதுகாப்பு நிறைந்த பாரதத்தில் தான் இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு ஆபத்தான பகுதியாக மக்கள் பார்க்கிறார்கள், காவல்துறையே பயப்படுறாங்க. அதே மாதிரி குனியமுத்தூராக இருக்கட்டும், கோட்டைமேடு பகுதியாக இருக்கட்டும், ஏன் இந்த குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் மக்கள் போக முடியலை, சகஜமாக பழக முடியலை என்ற கேள்விக்கு தமிழக அரசும் பதில் சொல்ல முடியாது, காவல்துறையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள்லாம் வாக்கு வங்கியின் அடிப்படையில் நடத்தக்கூடிய அரசாகவும் அந்த அரசு சொல்வதை கைகொட்டி வாய்ப்பொத்தி கேட்கக்கூடிய காவல்துறையாகவும் இருப்பதனால இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது. இப்போ அதனால தான் என்ன நடக்குது, வெடிகுண்டு வெடிக்கிறது, கார் குண்டு வெடிப்பு நடக்கிறது. கடந்த 20 வருடத்திற்கு முன்னால் குண்டு வெடிப்பு நடத்திய தீவிரவாதி பாஷா என்பவர் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாரு, ஒரு பாஷா போனால் இன்னும் 100 பாஷா வருவான். எதுக்கு, அப்பாவி இந்துக்களை கொலை செய்வதற்கா? இவர்களுக்கு ஆட்சியாளர் மீது தான் வெறுப்பென்றால் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடி இருக்கலாம், ஆட்சியாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்கலாம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கே வாழ முடியும். அப்போ இந்த அரசியலமைப்பு சொல்லக்கூடிய வழிமுறையில் நாம் செயல்பாடு நடத்தியிருக்கலாம். இது எதையுமே மதிக்காமல் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட மாட்டோம், நீதிமன்றத்தின் சட்டத்திற்கு கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் ஆயுதங்களை எடுப்போம் என்று சொல்லி அப்பாவிகள் 58 இந்துக்களை கொலை செய்து அந்த வெடிகுண்டு விபத்தில் 2 இஸ்லாமியர்களும் ஒரு குழந்தையும் வெடிக்கப்பட்டு ஏறக்குறைய 61 பேர் அப்பாவிகள் அன்றைக்கு இறந்தாங்க. இந்த வெடிப்பை, இந்த கொடூரத்தை நிகழ்த்திய கோவை பாஷா உள்ளிட்ட அல்உமா தீவிரவாதிகள் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, நாங்கள் இதை திரும்பி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் செய்யலைன்னா பின்னால் வரக்கூடியவர்கள் செய்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட மோசமானவர்களை, ஆபத்தானவர்களை இஸ்லாமிய சமூகம் ஒதுக்கி தள்ளியிருக்க வேண்டும். ஆனால் கொடுமை என்னென்னா, திமுகவுடைய தலைவர் தமிழகத்தின் இன்றைக்கு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களிடத்தில் போய் ஜவாஹிருல்லா என்று சொல்லக்கூடிய திமுகவுடைய எம்எல்ஏ, அப்துல் சமதுன்னு சொல்கிற திமுகவுடைய எம்எல்ஏ, ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், இவர்களெல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்றால், தீவிரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும். எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்க. இந்த மாதிரியான பேச்சுக்களை கேட்டு தமிழக முதல்வரும் பரிசீலிப்போன்றார். தமிழக முதல்வரும் தனி நீதிபதியை போட்டு கமிஷன் அமைப்போம்னு சொல்கிறார். அப்போ இப்படி கமிஷன் அமைத்து பரிசீலிப்போம் என்று ஒரு பக்கம் இஸ்லாமியர்களை ஏமாற்றுகிறார், ஒரு பக்கம் நீதிமன்றத்திற்கு அவர் அஃபிடவிட் கொடுக்கும் பொழுது அந்த தீவிரவாத மனநிலையில் தான் இன்றைக்கும் சிறைச்சாலைகள் இருக்காங்க, அவங்க வெளியே வந்த ஆபத்துன்னு சொல்லி ஒரே நேரத்தில் 2 பக்கம் நாடகம் ஆடுவதனால இந்த பக்கம் இஸ்லாமிய மக்களும் திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலினை நம்பி ஏமாந்து போகிறார்கள், ஒரு பக்கம் தீவிரவாத குழுக்களும் சந்தோஷமடைகிறார்கள். இந்த இஸ்லாமியர்களையும் தீவிரவாதிகளையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து வாக்கு வங்கியாக சேகரிக்கக்கூடிய ஜவாஹிருல்லா போன்றவர்களும் தமுமுகவும் எஸ்டிபிஐ போன்ற இந்த சமூகத்தின் ஆபத்தான பயங்கரவாத சக்திகளும் கைகட்டி ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். இது உடைக்கப்பட வேண்டுமென்றால் இது போன்ற ஒரு மத நல்லிணக்கம் வரணும். இஸ்லாமிய பகுதிகளில் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் ஒன்றிணைந்து
பேசுவதற்கு பழகுவதற்கு அங்கு நட்பு பாராட்டுவதற்கு அந்த பெரிய மனம் அங்கே இருக்கணும். இந்துக்கள் இருக்கிற பகுதிகளில் ஒரு மீலாது ஊர்வலம் வந்தால் அவர்கள் வரவேற்கணும். இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற பகுதியில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்தால் பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் வந்து வரவேற்கணும். இப்படி ஒரு அன்பும் இணக்கமும் இருந்துச்சுன்னா ஊர்வலத்தில் கல்லெறியல் வருமா? ஊர்வலத்தில் யாராவது ஒருத்தர் இன்னொரு மதத்தை பற்றி இழிவாக பேசுவாங்களா? அப்படிலாம் நடக்காது. அப்போ இந்த நல்லிணக்கம் வர வேண்டும் என்று நாங்கள் பாடுபட்டால் இது திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்க மறுக்கிறார். இந்த மாதிரி நல்லிணக்கமே வரக்கூடாதுன்னு திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். தமிழக முதல்வர் என்ற பொறுப்பை மறந்து அவர் திமுக கட்சி தலைவராகவே இருப்பதனால தான் நல்லிணக்கத்திற்கு எதிராக இது போன்ற ஒற்றுமைக்கு எதிராக அந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் இதை பேசணும்னு சொன்ன உடனடியாக கைது படலத்தை தொடர்கிறார். நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், இந்த தமிழகத்தின் மண் என்பது ஆன்மீக மண், இது பெரியார் மண் அல்ல. கடவுளை மறுக்கும் காட்டு மிராண்டிகளுடைய மண் அல்ல. இது கடவுளை நம்பி கண்ணியமாக வாழக்கூடிய இறை பக்தியாளர்களின் மண். வழிபாட்டு முறை வேண்டுமானால் எங்களில் வெவ்வேறாக இருக்கலாம். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவது போன்று ஆறுகளும் நதிகளும் வெவ்வேறு இடத்தில் தோன்றினாலும் எப்படி சமுத்திரத்தில் கலக்கும் பொழுது ஒன்றாக இணைகிறதோ அப்படி வெவ்வேறு மதங்களாக இருந்தாலும் ஒரே பரம்பொருளை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள். எங்களை பிளக்க கூறு போட சமூக நீதி என்ற பெயரில் சவக்குழிக்கு அனுப்பக்கூடிய ஒரு மோசமான செயலை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய நிலை. கோவை மாநகரம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டுமென்றால், அப்பாவி இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றால், அடுத்தடுத்து கோவையில் குண்டுவெடிப்பு நிகழக்கூடாது என்றால், குனியமுத்தூர் பகுதியாக இருக்கட்டும், கோட்டைமேடாக இருக்கட்டும், முக்கடமாக இருக்கட்டும், இதெல்லாம் சகஜமான பகுதிகளாக மாற வேண்டும். பாரத பிரதமருடைய திட்டங்கள் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுபோன்ற இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அமர்ந்து மத நல்லிணக்கத்தை பேசுகிற ஒரு மாண்பு வர வேண்டும். அப்படி வராவிட்டால் கோவையில் மீண்டும் கலவரம் ஏற்படுவதும் குண்டுவெடிப்பு நடப்பதும் மீண்டும் இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிளவுகள் ஏற்படுவதையும் யாராலும் தடுக்க முடியாது. அதை வைத்தும் சாவு அரசியலை திமுக செய்யும், இந்த திராவிட மாடல் செய்யும். இறைவன் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். தமிழக மக்கள் இதை சிந்திக்க வேண்டும். இது நான் அரசியல் பேசக்கூடாது, இது ஆன்மீக இடம். இருந்தாலும் கூட வேதனை, என் சமூக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பரிதவிப்பு என்னிடத்தில் இருக்கிறது. உண்மையான இஸ்லாமியர்கள், இந்த தேசத்திற்காக உயிர் நீத்தவர்கள், இந்த தேசப்பற்றுள்ள இஸ்லாமியர்கள் லட்சக்கணக்கில் இந்த பாரதத்தில் இருக்கிறார்கள், தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பயமுறுத்தக்கூடிய விதத்தில் ஒரு சில தீவிரவாத அமைப்புகள் இங்கே செயல்படுகிறது என்றால் அதை ஒடுக்கக்கூடிய செயலை காவல்துறை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இது போன்ற நல்லிணக்க நிகழ்ச்சியில் எங்களுக்கு அற்புதமான வாய்ப்பை தந்த சித்தர் ஸ்ரீலசி பாபுஜி சுவாமிகள் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லிணக்க கூட்டம் என்பது தமிழகம் முழுக்க எல்லா இடங்களிலும் எல்லா மடங்களிலும் எல்லா மசூதிகளிலும் எல்லா சர்ச்சுகளிலும் நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதற்கான முயற்சிகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்வோம். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய்ஹிந்த். கோவையில் இரண்டு விதமான செயல்கள் நடந்தது கடந்த காலத்தில். ஒன்று, 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கலவரத்தில் யார் ஈடுபட்டார் என்ற சார்ஜ்ஷீட் போட்டு கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். எடுத்திருந்தால் அதில் அடையாளம் குற்றவாளிகள் யார் நம்ம அடையாளம் கண்டிருக்க முடியும். அப்பவும் திமுக ஆட்சி தான் நடந்தது. அந்த திமுகவுடைய ஆட்சியில் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வில் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று இன்றைக்கு வரை இவர்களிடத்தில் பதில் இல்லை. ஆனால் பெரிய ஆச்சரியம், அவர்களை நம்பி திமுகவினர் வந்து வாக்களிக்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்னா, தீவிரவாதம் என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அல்ல. எல்டிடியின் இருக்குது, விடுதலை புலிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பெரும்பாலும் இந்துக்கள் தான். அவங்க அவங்க சமய நம்பிக்கை வழிபாட்டு முறையெல்லாம் இந்துக்கள் தான். மத்திய அரசு வந்து அவர்கள் இந்துக்கள் என்பதற்காக எல்டிடியை இங்கே அனுமதிக்கிறதா? அவர்களும் தடை செய்யப்பட்ட அமைப்பாகத்தான் தொடர்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? இந்துக்கள் வழிபாட்டு முறையை ஒருத்தர் ஏற்படுத்தி கொண்டு அவர் தீவிரவாதத்தை செஞ்சாலும், ஒரு நாட்டுக்கு எதிராக வன்முறையோ ஆயுதத்தை தூக்கினால் அவர் தீவிரவாதி தான். இஸ்லாமியராக இருந்து இந்த நாட்டுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கினால் அவர் தீவிரவாதி தான். கிறிஸ்தவர்களாக இருந்து பொடா தீவிரவாதிகள் என்று சொல்கிறாங்க, நக்சலைட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்கள்லாம் யார்? இஸ்லாமியர்களா? ஒரு பக்கத்தில் வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஒரு பக்கத்தில் இந்துக்களாக இருக்காங்க. சரி, பொடா தீவிரவாதிகள் நக்சலைட்லாம் இந்துக்களும் கிறிஸ்துவர் தான்,
அதனால் அவங்களெல்லாம் விட்டுருவோம் மத்திய அரசு சொல்லியிருக்கா, அல்லது இரும்பு கரம் கொண்டு அடக்கி 14 மாநிலத்தில் இருந்த நக்சலைட்டுகளுடைய ஊடுருவலை 2 மாநிலம் அளவிற்கு சுருக்கி இருக்கிறதா? அப்போ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும், பாரத பிரதமரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கிறார், தீவிரவாதம் எங்கிருந்தாலும் அது ஒடுக்கப்பட வேண்டும். நான் வந்து இந்துக்கள் தீவிரவாதத்தை பற்றி பேசுவதற்கு தயார் இல்லை, நான் கிறிஸ்துவ தீவிரவாதத்தை பற்றி பேசுவதற்கு தயார் இல்லை, நான் இஸ்லாமியன், என்னிடத்திலிருந்து நான் சுத்தப்படுத்த வேண்டும், என் சமூக மக்களை பாதுகாப்பதற்கு நான் ஏன் சமூக மக்கள்கிட்ட இருக்கிற தவறுகளை, குற்றங்களை, ஆபத்தானவர்களை களையெடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கணுமே தவிர, நான் இந்து மதத்தினருக்கு போய் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்து மதத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், இந்து மதத்தில் இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளாக இருக்கட்டும், சமய நம்பிக்கைக்கு எதிரானவர்களாக இருக்கட்டும், அவர்கள் களையெடுப்பார்கள், அவர்கள் அந்த தவறை சுட்டி காட்டுவாங்க, அந்த சமூகத்திற்கான தூய்மை பணியை அவர்கள் செய்வார்கள். கிறிஸ்துவ சமூகத்திற்கான தேவாலயங்கள்லேயோ அல்லது அந்த சமூகத்து பெரியவர்களோ கிறிஸ்துவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையோ அல்லது தேசத்திற்கு எதிரான அவர்களுடைய சிந்தனை யாராக்கு இருக்கும்னா அதையோ அல்லது இந்த நாட்டிற்கு ஒத்துழையாமையாக செயல்படுத்தக்கூடியதையோ எதுவாக இருக்கட்டும், அவர்கள் தவறு செய்தால் அந்த மதத்தில் உள்ளவர்கள் சீர்படுத்துவார்கள். நான் பிறப்பால் இஸ்லாமியன், இஸ்லாம் என்பது அமைதி மார்க்கம், அந்த அமைதி மார்க்கம் என்று சொன்னாலே இன்றைக்கு பிற மதத்தினர் சிரிக்கக்கூடிய அளவிற்கு வன்முறையையும் குண்டுவெடிப்பையும் நிகழ்த்தினால் அதுதான் இஸ்லாம், ஜிஹாது செய்வதுதான் மிகப்பெரிய ஒரு சிறந்த செயல் என்று இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெயர் தாங்கிகளும் தமுமுக எஸ்டிபிஐ போன்றவர்களும் ஆதரிக்கக்கூடிய நிலை இருக்குமே. ஆனால் என் இஸ்லாமிய மக்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, இஸ்லாமிய மக்கள் மத்தியில் வாக்கு வங்கிக்காக அந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய சக்திகளை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். நிச்சயமாக இந்த எதிர்ப்பு தொடரும், இதை இஸ்லாமிய மக்களும் புரிந்து கொண்டு வருகிறார்கள். அதனால் பிற மதங்களை தூக்கி என் மதத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை, அப்படி செய்யவும் மாட்டேன். அடிப்படையில் நான் பிறப்பால் இஸ்லாமியன், அதனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தவறு செய்தால் அதை முன்னுரிமையோடு கண்டிக்க வேண்டிய பொறுப்புணர்வு எனக்கு இருக்கிறது, அதை நான் நிச்சயமாக செய்வேன். இயல்பாகவே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாதான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்குமே கூட கத்தி குத்து ஏற்பட்டு மண்டை உடைபட்டு மிகப்பெரிய பல்வேறு தாக்குதலுக்கு பிறகு 2 முறை உயிர் பிழைத்த பிறகுதான் பாதுகாப்பு கொடுக்கணுன்ற மனநிலையே வந்தது. இதுக்கு காரணம் உளவுத்துறை சரியான தகவலை தராமல் இருப்பது, அல்லது உளவுத்துறை சரியான தகவலை தந்தாலும் தேசிய சிந்தனை பேசக்கூடியவர்கள் செத்தாலும் என்ன என்று தமிழக அரசு நினைக்கிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மத நல்லிணக்கத்தை மையப்படுத்தக்கூடிய பாபுஜி சுவாமிகள் போன்ற பலர் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையாகவே அச்சுறுத்தல் இருக்குமேயானால் நிச்சயமாக உளவுத்துறையினர் முறையாக அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்து உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓம் சக்தி. இன்று கோவை மாவட்டம் மலுமச்சம்பட்டி ஸ்ரீ நாசத்தியம் தியானபீடத்திலே 3 மத தலைவர்களை வைத்து அமைதி ஜோதி ஏற்றப்பட்டது. அதாவது குறிப்பாக கோவை என்பது கடந்த 20 ஆண்டுகளாக மத மோதல்கள் இருந்த ஒரு பகுதியாக இருந்த நேரத்திலே மத மோதல்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக கடந்த வருடம் இதே நேரத்தில் வந்து கோட்டேஸ்வரன் கோயிலில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது. அதுபோன்ற எந்தவித மத மோதல்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் இருந்து நாம் இந்தியர்கள் என்ற உணர்வுடன் வாழ வேண்டும். அனைவரும் இந்த தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இந்தியர்கள் என்ற உணர்வு பெருக வேண்டும் என்பதற்காக 3 மதத்தை தலைவர்கள் மூலமாக அணையாத ஜோதியாக அமைதி ஜோதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஜோதியை வேலூர் இப்ராஹிம் அவர்கள் தொடக்கி வைத்துவிட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் சிறுபான்மை பிரிவு மற்றும் நமது நியூ லைஃப் சர்ச் அதனுடைய பாஸ்டர் இமானுவேல் ஜேக்கப் அருளாசியும் நமது இந்து மதத்தைச் சேர்ந்த விஸ்வகர்மா சமுதாய தலைவர்
ஸ்ரீதர் ராமச்சந்திரன் அவர்களும் மூன்று பேரும் தொடக்கி வைத்திருக்கிறார்கள். பொதுவாக நாங்கள் எதுக்கு இந்த ஜோதி ஏற்றினோம்னா, ரெண்டு மூன்று விஷயங்கள். ஒன்று, மத மோதல்களால் கோவை பாதிப்படையக்கூடாது, இனி மத மோதல் வரக்கூடாது கோயம்புத்தூரில். இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு சிலருடைய சுயநலாபத்துக்காக வேண்டி, தங்களை பிரபலப்படுத்தி கொள்ள வேண்டி, இந்துக்களோ முஸ்லீம்களையோ தங்களுடைய பிரபலத்துக்காக வேண்டி மத மோதல்களை ஏற்படுத்துவார்கள். அது போன்ற சம்பவம் நடக்காமல் கோவை அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த மூவருடைய சந்திப்பு. இது முக்கியமான விஷயம், அதுதான். இரண்டாவது வந்து, மழை இல்லாமல் இப்போ ரொம்ப வறட்சியாக இருக்குது, அதனால் இந்த கூட்டு பிரார்த்தனை மூலமாக நிச்சயமாக மழை பெய்யும். தமிழகத்தில் பொதுவாக வந்து கோவை மாவட்டம் வந்து இப்போ மழை நல்லா பெய்ய வேண்டிய மாதம் இது. ஆடி பெருக்கில் தண்ணீர் வரணும் நெய்யல்ல, ஆனால் தண்ணி வரல. அந்த எல்லாம் நீங்கி உலகம் வெப்பமடைதலை தடுக்க வேண்டும், மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக கூட்டு பிரார்த்தனை நடத்தணும். இந்த மூன்று தான் இந்த வழிபாட்டினுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல், இனி எதிர்காலத்தில் கொரோனா விட ஒரு கொடிய வியாதி வரும் நான் எச்சரிக்கை பண்ணியிருக்கேன். அதாவது உடலெல்லாம் இந்த மாதிரி மழையெல்லாம் போச்சுன்னா வெப்பமாயிரும், வெப்பமாகி உடம்பெல்லாம் கொப்பளம் வரக்கூடிய ஒரு கொடிய வியாதி. எல்லாம் துணி இல்லாமல் வீட்டுக்குள்ளார முடங்கி கிடக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். எப்படி உலகத்தில் எந்த ஒரு விமானம், ரயில், பஸ் எல்லாம் போக்குவரத்து எல்லாம் நின்று ஸ்தம்பித்து கொரோனாங்கிற வியாதி வந்ததோ, அதை விட மோசமான வியாதி 2030-35 மீண்டும் வரும் உலகம் முழுக்க. அது உடம்பு முழுக்க கொப்பளமாக இருக்கும். இது ஏற்கனவே நான் அறிவிச்சிருக்கேன். ஏன்னா கொரோனா வரக்கு முன்னாடி அறிவித்தோம், அதே மாதிரி இந்த வியாதிக்கு அறிவிச்சிருக்கோம். உலகம் வெப்பமடையுது, எல்லாரும் மரம் கண்டிப்பாக வளர்த்து பசுமையாக இருக்கணும், முடிஞ்சளவுக்கு வாகன போக்குவரத்தை குறைச்சி எல்லாம் பொது வாகனம் பயன்படுத்தணும். மக்கள் வந்து எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக மழை பெய்யணும்னா மரம் வளர்க்கணும், அப்போ தான் நாடு குளிர்ச்சி அடையும், இல்லைன்னா கொடிய வியாதிகளால் தாக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கையோடு சொல்வதற்காகவும், இந்த வியாதி வரக்கூடாதுங்கிறக்க வேண்டியும் நாங்கள் இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். மூன்று விஷயங்கள் தான் பேசிட்டோம். இந்த கூட்டு பிரார்த்தனை எதுக்குன்னு சொன்னால், அருமையான நம்முடைய பாபுஜி சொன்னது போல, இன்றைக்கு சிலருடைய ஒரு சுயநலத்துக்காக, இன்றைக்கு நமக்கு தெரியும் கோயம்புத்தூரில் ஒரு காலத்தில் பார்த்தான்னா எங்கே பார்த்தாலும் மரங்கள் அடர்த்தி இருந்த ஒரு பகுதி. ஆனால் நாடுகளில் இன்றைக்கு பார்க்கும்போது எங்கேயும் மரத்தை பார்க்க முடியல. ஏன் மழை வரலைன்னா நமக்கெல்லாம் தெரியும், மரம் இருந்தால் நல்ல மழை வரும். ஆனால் இன்றைக்கு ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக, அவங்களுடைய லாபத்துக்காக, அவருடைய அரசியலுக்காகவோ இன்றைக்கி அநேக மரங்களெல்லாம் வேரோட வெட்டி சாயப்பட்டது. ஆனால் பல தேசங்களை நான் பார்க்கும்போது ஒரு மரத்தை எடுத்தால் ஒரு 10 மரத்தை நடுவாங்க, நடந்து 10 மரத்தை நட்டு தான் ஒரு மரத்தை எடுப்பாங்க. ஆனால் நம்முடைய தேசத்தில் அது இப்பொழுது ஒன்றுமே இல்லை. அதனால் நாம் இன்றைக்கு கூடி இப்படி பிரார்த்தனை பண்ணதுக்கு ஒரு காரணம், நல்ல மழை வரணும்னா ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நல்ல மரங்களை போடணும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு வீட்டில் சுற்றிலும் ஒரு 10 மரம் போட்டால், அவங்க ஒவ்வொரு வீட்டையும் பொறுப்பெடுத்து போட்டிங்கன்னா, எந்த கவர்மெண்ட்டையும் மற்றவங்களையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இந்த இதன் மூலமாக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்களே சொந்தமாக நிச்சயமாக நம்ம நல்லா இருக்கணும்னா, நாம் வளமாக இருக்கணும்னா, மரத்தை வளர்க்குறதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நல்லா அப்பொழுது தான் நல்லா காற்று இருக்கும், காற்று இருந்தால் நல்லா மழை வரும். அருமையான பாபுஜி சொன்னது போல, இனி வருகின்ற நாட்களில் கொடிய காலங்கள், கொடிய வியாதிகள் வரும்பொழுது அதை தடுக்கிறதுக்கு வருமுன் காப்போம் என்று சொன்னது போல, நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பட்டணத்தில், ஏதோ கோயம்புத்தூர் பட்டணம் மட்டுமல்ல, நாம் தமிழ்நாடு, இந்தியாவில் நாம் இப்படிப்பட்டதான அமைப்புகள் இன்று நன்றாக செய்யும் பொழுது, நிச்சயமாக வருகின்ற நாட்களில் இப்படிப்பட்டதான கொடிய வியாதிகளையும் பயங்கரமான வறுமைகளையும் நாம் தவிர்க்க முடியும். தவிப்பதற்கு யாரிடத்தையோ நாம் எதிர்பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு குடும்பங்களும், நாங்கள் இதன் மூலமாக தெரிவிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களும் நல்லிணக்கத்தோடு, என் பக்கத்தில் வீட்டில் யார் இருக்காங்கன்னு இல்லாமல், எல்லாரும் மனிதர்கள் என்று சொல்லி நாம் அமைதி காக்க வேண்டும். நம்மிடத்தில்தான் எல்லாமே இருக்கிறது. நாம் ஒரு மனதோடு கூட எல்லாரும் ஒரு மதம், ஒரு மனிதர்கள் என்று சொல்லி நாம் எப்பொழுது வாழ்கிறோமோ, நிச்சயமாகவே நம்முடைய தமிழ்நாடு ஆசீர்வாதமான தமிழ்நாடாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாம் நன்றாக சகோதரத்துவத்தோடு கூட,
நம் பக்கத்து வீட்டிலேயோ அல்லது மற்றவங்களோ நம்மிடத்தில் யார் இருந்தாலும் மதங்களை பார்க்காம மனிதர்களை பார்த்து மனித நேயத்தோடு நாம் வாழ்வோம். நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாடு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல மழை வேண்டும் என்று சொன்னார். எல்லாரும் பிரார்த்தனைகளை செய்யணும். ஏதோ நாங்கள் மூணு பேரும் இங்கே இருக்கிற கூட்டங்கள் அல்ல, எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய தமிழ்நாடு நல்லா செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக நம்மை ஆராதிக்க நாம் நம்புகிற நாம் பிரார்த்திக்கிற கடவுள் நிச்சயமாகவே நல்ல ஆசீர்வாதத்தை தருவார். ஆகினாலும் இதன் மூலமாக நாங்கள் சொல்லுகிறது என்னென்னா, நல்ல மரங்களை வளர்ப்போம், நல்ல மனித நேயர்களை உண்டாக்குவோம். நிச்சயமாக இந்தியா ஒரு நல்ல செழிப்புள்ள தேசமாக மற்ற தேசங்கள் திரும்பி பார்த்து நம்முடைய இந்தியாவை புகழும்படிக்கான இந்த நாடு நிச்சயமாகவே ஒரு நாள் மாறப்போகிறது. அதாவது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டிலே புரட்சி தமிழர் என்று பட்டம் தரப்பட்டது. இந்த புரட்சி தமிழன் பட்டம் கொடுத்தாங்கன்னா அந்த புரட்சி தமிழன் பட்டம் கொடுத்த அந்த சாமியார் கூட கடைசியில் எனக்கு பட்டத்தை பற்றி தெரியல, நாங்கள் அப்படி தான் வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து புரட்சி தமிழர் பட்டம் இவருக்கு சரியான்னு கேட்குறாங்க. இவர் என்ன புரட்சி பண்ணிட்டாருன்னு கேட்குறாங்க. எடப்பாடியார் என்ன புரட்சி பண்ணிட்டாரு, அவருக்கு புரட்சி தமிழர் பட்டம் கொடுத்துருக்காங்க. புரட்சி தலைவர் புரட்சி பண்ணியிருக்காரு, புரட்சி தலைவி புரட்சி பண்ணியிருக்காங்க. எடப்பாடியார் என்ன புரட்சி பண்ணியிருக்காருன்னு யாருக்கு தெரியும் நான் சொல்கிறேன். 2016 முடிஞ்சு 2017 டெங்கு காய்ச்சலால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 பேர் மரணம் அடைஞ்சிட்ருக்குறாங்க, குழந்தைகள் அதிகமாக மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எடப்பாடியார் வந்து ஒரு விஷயத்தை பண்ணார். என்ன விஷயம்னா, மிகப்பெரிய புரட்சி, அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற ஆங்கில மருத்துவமனைகள், அரசு பொது மருத்துவமனைகள் எல்லாத்துலேயுமே நிலவேம்பு கஷாயம் ஆங்கில மருத்துவத்தோடு இணைஞ்சு கொடுக்கோன்னு சொன்னாரே, அது ஒரு புரட்சி இல்லையா? ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லலாம், இந்த தமிழகத்தில் வந்து நீர்நிலைமை மேலாண்மை ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழகத்தில் வந்து டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தஞ்சை மண்டலத்தை வந்து பசுமை மண்டலமாக அறிவித்து அங்கே வந்து இன்றைக்கி கார்பன் எடுக்கிறதையும் பெட்ரோலியம் எடுக்கிறதையும் கேஸ் எடுக்கிறத தடை பண்ணி அதை பசுமை மண்டலம் பார்த்து விவசாயத்தை காப்பாற்றினார, அது புரட்சி இல்லையா? இன்றைக்கி வந்து கொரோனா பாதித்த காலகட்டத்தில் நிலவேம்பு கஷாயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிலவேம்பு கஷாயம் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக இருந்து பாதுகாக்கட்டும்னு சொல்லி போட்டு உடனே அனுமதி கொடுத்து தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் 10 லட்சம் பேருக்கு தர்றதுக்கு வந்து சாமிகளுக்கு அனுமதி கொடுத்தாரு, அது புரட்சி இல்லையா? இது போன்ற பல்வேறு புரட்சிகளை அவர் செஞ்சுருக்கார். அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை இன்றைக்கி நடைமுறைப்படுத்தி இன்றைக்கி தமிழகத்தில் வந்து வறட்சியாக இருந்த கிராமங்கள்லாம் இன்றைக்கி பசுமையாக மாறுது. அதுக்கெல்லாம் பல்வேறு புரட்சிகளை செஞ்சுருக்கனால அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டத்தால் எடப்பாடியாருக்கு மதிப்பில்லை. அந்த பட்டத்துக்கு வந்து எடப்பாடியார் கொடுத்தனால தான் அந்த பட்டத்துக்கே மதிப்பு. அவர் தமிழர், ஒரு தமிழர் வந்து தமிழ்நாட்டை கரெக்டாக ஆட்சி பண்ணியிருக்காரு, அவர் புரட்சிகரமாக ஆட்சி பண்ணியிருக்காரு. அதனால் புரட்சி தமிழர் பட்டம் எடப்பாடியாருக்கு பொருத்தமானதே. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.